நிறைய நம்முடைய நண்பர்கள் ஏகப்பட்ட ஃபார்வர்டு மெசேஜஸ் எனக்கு அனுப்பி அதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னாங்க. அதில் முக்கியமான மூணு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம்னு எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் நாம் அவங்க ஃபேக்ட் செக் பண்ண சொன்ன மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோபல் பரிசு வாங்கின டசுக்கு ஹோஞ்சோ அப்படின்ற சயின்டிஸ்ட் கொரோனா வைரஸ் ஆனது மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார்னு சொல்லி ஒரு தகவலானது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பரப்பப்பட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. முதல்ல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குறிப்பிட்ட தகவலை பத்தி டசுக்கு ஹோஞ்சோவை கான்டாக்ட் பண்ணி ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, சார் நீங்க இப்படி சொன்னீங்களா, கொரோனா வைரஸ் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டதா, நீங்க அப்படி சொன்னதாக நிறைய பேர் சொல்றாங்களா, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு டசுக்கு ஹோஞ்சோ என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி வழியாக ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டு இருந்தாரு. கொயோட்டா யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்ல அந்த செய்தி குறிப்பானது வெளியாயிருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பேரில் போலியாக பரப்பப்படுற இந்த தகவல் வந்து எனக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து கொரோனா வைரஸ் செயற்கையாக உருவானது அப்படின்னு எங்கேயும் சொல்லலை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. February 3, 2020 அன்னைக்கு நேச்சர் ஆய்வு இதழில் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியாகியிருக்கு. அந்த ஆய்வு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீனோம் கேரக்டரிஸ்டிக்கை ஆய்வு செஞ்சதில் கொரோனா வைரஸ் ஆனது வவ்வால்ல இருந்து தோன்றியிருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஆய்வில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா March 17, 2020 அன்னைக்கு த ப்ராக்சிமல் ஆர்ஜின் ஆஃப் சார்ஸ்கோ 2 அப்படின்னு ஒரு ஆய்வு இதழானது நேச்சர் மெடிசனில் வெளியாகி இருந்துச்சு. அதுலேயும் கொரோனா வைரஸ் ஆனது இயற்கையாக உருவானது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு ஆய்வு செஞ்சு கொரோனா வைரஸ் வந்து இயற்கையாக தான் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி கதை பேசுகிறவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து செயற்கையாக தான் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வெவ்வேறு விதமான தகவல்களை பரப்பிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு அறிவியலாளர்கள் எல்லாரும் ஒருங்கிணைத்து என்ன பண்ணாங்கன்னா, March 7, 2020 அன்னைக்கு த லேண்ட்செட் அப்படின்ற ஆய்வு கட்டுரையில் ஒரு கூட்டு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து இயற்கையாக உருவாகலை அப்படின்னு கான்ஸ்பிரசி தியரிஸ்டுகள் சொல்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்களை வந்து அந்த ரிப்போர்ட் வழியாக அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன், அந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது மாதிரி கொரோனா வைரஸ் பற்றி அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு இன்றைக்கி கூட நிறையா பத்திரிகைகள் தொடர்ந்து வந்துட்டு ஏகப்பட்ட தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் போன வருஷமே கொரோனா வைரஸ் இயற்கையாக உருவானது தான் அப்படிங்கிறது நிரூபணமாகிருச்சு. அடுத்ததான் நிறைய கான்ஸ்பிரசி கதை பேசுகிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோவை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சிமீட்டர் அப்படின்ற ஒரு கருவியானது நம்பகத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் என்னென்னா, ஒரு நபர் வந்துட்டு ஆக்சிமீட்டருக்குள்ளே கேரட் வைப்பார், அந்த கேரட்டுக்கு வந்து ஆக்சிமீட்டரில் ஒரு ரீடிங் காமிக்கும். ஸோ இது உண்மையா, இதற்கு பின்னால் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை டாக்டர் ஐயப்பாவுக்கு வந்து நான் அனுப்பி வச்சு, இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள், இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, கேரட் வச்சு ஆக்சிமீட்டரில் நம்ம செக் பண்ணால் இந்த மாதிரி வருமா, ஏன் இது மாதிரி வருது அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் ஒரு டெமோ வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாரு. அந்த வீடியோவில் உள்ள சில காட்சிகளை பாருங்கள். மேற்கொண்ட தகவல்களை நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், என்கிட்டயும் வந்து ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கு. பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு ஃபிங்கர் அவுட்னு காமிக்குது. ஏன்னா என் ஃபிங்கர் நான் என்ன உள்ளே வைக்கலை. என்ன பண்ணுறேன், ஃபிங்கரை உள்ளே வைக்கிறேன். இது ஆக்சுவலி என்னோடய ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இதை மாதிரி காமிக்குது சரியா. ஸோ இது வந்து என்ன காமிக்குதுன்னா, 97 வந்து என்னோடய ஆக்சிஜன் ரேட்டு, 71 வந்து ஹார்ட் பீட் ரேட்டு சரியா. அந்த இடத்துல கீழே ஒரு கருவு வருது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கருவு வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னோடய ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணுறதை காமிக்குது. இப்போ நான் இதை எடுத்துடுறேன், ஃபிங்கர் அவுட் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாம்பிளுக்காக ஒரு பென்னை இன்சர்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஆன் பண்ணிக்கிறேன் மறுபடியும். பென் இன்சர்ட் பண்ணிட்டேன் சரியா. பாருங்க, ஃபிங்கர் அவுட்னு காமிக்குது, அதாவது சென்சார் டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது சரியா. இப்போ மறுபடியும் நான் பென் நல்லா ஸ்ட்ராங்காக இன்சர்ட் பண்ணுறேன், உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ரீடிங் என்ன காமிக்குது, எதுவுமே காமிக்க மாட்டேங்குது சரியா. ஓகேவா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன், டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு
அது என்ன பண்ணுறேன், பேப்பர் வச்சு சுற்றிடுறேன், சுற்றிட்டு ஆன் பண்ணுறேன். என்ன கம்மி பாருங்க, என்ன கம்மி ஏறாருன்னு காமிக்குது. சரியா சரியா, இந்த பிஐ பர்சன்டேஜ்ன்றது வந்து கண்டக்டிவிட்டி பர்சன்டேஜ், 11.6 தான் காமிக்குது. சரியா, ஸோ அது ப்ராப்பராக வரணும், அந்த ரீடிங் ப்ராப்பராக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ரீட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரி ஓகே, என்கிட்ட என் வீட்டில் வந்து கேரட் கிடையாது, என் வீட்டில் வந்து ஆனியன் இருக்குது, ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது. சரியா, ஸ்ப்ரிங் ஆனியன் வைக்கிறேன் பாருங்க, என்ன வருது பாருங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் வைக்கிறேன், என்ன வருது, வரல பார்த்தீங்களா, ரீடிங்கு பார்த்தீங்களா. இந்த குறிப்பிட்ட வீடியோவை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். இந்த வீடியோவை வந்து சமூக வலைதளங்களை வெளியிட்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வந்து அந்த டிவைஸ் அவர் வாங்கியிருந்தாராம. அந்த வாங்கின அந்த டிவைஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, கேரட் வச்சா கூட அதில் ரீடிங் காட்டுது, ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட், ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஆனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆக்சிமீட்டர் வந்து நம்பகத்தன்மை அற்றது, அதில் இப்படி தாங்க டுபாக்குறை வருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நீங்கள் அவர் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஆக்சிமீட்டரோட கம்பெனி நேமை போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட ஆக்சிமீட்டரை பற்றி வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டானது ஒரு ஃபேக் ப்ராடக்ட், ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டில் உள்ள ஒரு ப்ராடக்டை வந்து அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் உள்ளவங்க சேல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த ஆக்சிமீட்டர் அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சிமீட்டர் வாங்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு தரமான ஒரு பிராண்டட் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சிமீட்டரில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஆக்சிமீட்டர் வாங்கினோன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அது வந்துட்டு கரெக்டாக காட்டுதா இல்லையா, பேனை எடுத்து உள்ள வச்சு அதுக்கு ரீடிங் காட்டுதா அப்படின்னு பாருங்கள். அப்படி காட்டுச்சுன்னா அது அந்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னு அர்த்தம். அதை நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இதில் இருந்து ஆக்சிமீட்டர் நம்பகத்தன்மை குறைவானது அப்படின்னு சொல்கிற தகவலானது தவறானது. ஃப்ரெஞ்ச் வைரலஜிஸ்டான லாரட் லூக் மாண்டெகனர் அப்படின்றவர் கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி போட்டால் தடுப்பூசி போடப்பட்ட நபர் வந்துட்டு 2 வருஷத்துக்குள்ளே இறந்து போயிடுவார் அப்படின்னு சொன்னதாக சொல்லி ஒரு வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுது. இந்த வீடியோ உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவை முத முதல்ல ரேர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இணையதளத்தில் தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவானது 3 நிமிடங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொரோனா வைரஸுக்கு நம்ம தடுப்பூசி போட்டதுனால தான் வேரியண்ட் வந்து உருவாயிருச்சு, அதாவது கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் அடைஞ்சு இப்போ நமக்கு வேறு விதமான ஒரு கொரோனா வைரஸ் உடம்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். ஸோ இந்த வீடியோவானது வெறும் 3 நிமிடம் தான் இருந்தது. ஒரு நீளமான ஒரு வீடியோ இது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு வீடியோ கிடச்சிது. அது வந்து பிளானட் 360 அப்படின்ற ஒரு இணையதளத்தில் இந்த வீடியோவானது ரொம்ப நீளமான ஒரு வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 நிமிடங்களுக்கு மேலே இருந்துச்சு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, மொத்தமாக இப்போ வந்து கொரோனா வைரஸுக்கு வேக்சின் போடுறோமே, இதனால வந்து ஏதாவது பிரச்சனை வருமா, இதனால வந்து பொருளாதாரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இதுக்காக ரொம்ப செலவாகுமா, இந்த மாதிரியான கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கு தான் அவர் அந்த வீடியோவில் பதில் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது மொத்தமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் வேக்சின் போடுறத ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இந்த கான்ஸ்பிரசி கதை பேசுகிறவங்க அந்த வீடியோவில் முக்கியமான பல பகுதிகளெல்லாம் கட் பண்ணி தூக்கி எடுத்துட்டு, இவர் வந்துட்டு கொரோனா வைரஸுக்கு நம்ம தடுப்பூசி போட்டால் செத்து போயிடும் சொன்னாருன்னு சொல்லி போலியான ஒரு கதையை இவங்களாம் வந்து கிளப்பி விட்டாங்க. இந்த லூக் மட்டங்கனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஆன்டிவேக்சர், அதாவது தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு நபர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி போட்டால் வந்து ஏகப்பட்ட நோய்கள் வருது அப்படின்ற மாதிரி கிளப்பி விடுற அந்த குழுவோடு இவர் இணைஞ்சிருந்ததுனால இந்த மாதிரியான கருத்துக்களை வந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பித்தார். இவரை வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட அறிவியலாளர்கள் இப்போ சொன்ன கிளைமெல்லாம் வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களோடு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஓகே, இவர் வந்து ஒரு ஆன்டிவேக்சராக இருந்தால் கூட இவர் கொடுத்திருந்த அந்த பேட்டியில் ஒரு இடத்துல கூட கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி போட்டால் 2 வருஷத்தில் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. இவங்களாம் அவர் அப்படி சொன்னதாக சொல்லி போலியாக கிளப்பி விட்டாங்க. அந்த முழு வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்க. தடுப்பூசி தான் வேரியண்ட்டை உருவாக்குது அப்படின்னு சொன்ன இவர் இதுவரைக்கும் அதற்கான எந்தவித ஆதாரங்களையும் ஒரு ஆய்வு இதழாக நேச்சர்லையோ எல்சிவர்லையோ வந்துட்டு வெளியிடலை. ஏன் இந்த நேச்சர் எல்சிவரை நான் குறிப்பிடுறேன்னா, இதில் அவரை போலவே அவருடைய துறையில் பணியாற்ற ஏகப்பட்ட அறிவியலாளர்கள் வந்து அதில் ஆய்வுக் கட்டுரைகளை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்படி ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர்களால் ரிவ்யூ செய்யப்படுற ஒரு ஜேர்னலாக இது ரெண்டு இருக்கிறதுனால
இதுல வந்து அவர் பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கறத நான் குறிப்பிடுறேன். இதுவரைக்கும் இவர் சொன்ன குற்றச்சாட்டை எங்கேயுமே வந்து ஒரு ஆய்வாக நிரூபிக்கவே கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஜஸ்ட் இப்படி இருந்துச்சுங்க அப்படி இருந்துச்சுங்க அதாங்க அதாங்க அப்படின்னு சொல்றாரே தவிர அதற்கான ஆதாரத்தை அவர் கொடுக்கல. ஏன் வந்து ஒரு ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் இயர்ல June 14, 2020 அன்னைக்கு டாக்டர் சுந்தர் கிருஷ்ணா அப்படின்றவர் இந்த கொரோனா வைரஸ் ஆனது சூரிய கிரகணத்துக்கு அப்புறமா முற்றிலும் அழிந்து போயிடும் அப்படின்னு ANI அப்படிங்கிற செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த பேட்டியை வந்து கொடுக்கும் போதே இதை நான் வந்து பயங்கரமாக வந்து என்ன செஞ்சிருந்தேன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி வைத்திருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்றதுனால அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால சும்மா அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொன்னால் அதை வந்து உண்மைன்னு நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு நபரானவர் பிரபலமானவர், அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், நோபல் பரிசு வாங்கியவர் அப்படின்ற தகுதிகள் மட்டுமே அவர் சொல்றது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு நாம எடுத்துக்கிறதுக்கு தேவையான ஒன்று கிடையாது. ஒரு ஆராய்ச்சியாளராக அவர் இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஆராய்ச்சிகளை வந்துட்டு அவர் நிரூபிக்கணும்னா ஆய்வு கட்டுரை வழியாக தான் நிரூபிக்கணும். ஆய்வு கட்டுரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ அப்படின்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண முடியாது. ஒரு ஆய்வு கட்டுரைனாலும் அதற்கும் சில தகுதிகள் இருக்கு, ஏகப்பட்ட பீர் ரிவியூவர்ஸ் அதுக்கு இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரிடேட்டர் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜேர்னல்ஸ் இருக்கு. அதில் வந்து வெறும் காசை கொடுத்து கண்ட கண்மாத்திரத்தை கொண்டு போய் அதில் வந்து என்ன செய்யலான்னா ரிலீஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட பேப்பர் அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். பிரிடேட்டரி ஜேர்னலில் வந்துட்டு எப்படி வந்து குப்பையில் போகிறதுக்கான ஜேர்னல் பேப்பர்லாம் வெறும் லிங்க்ஸ், அதாவது வந்து ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து பிளாக்கில் இருக்கிற லிங்க்ஸ் கொடுத்து கூட வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேப்பர்லாம் கூட பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் பேசியிருந்தேன். நான் ஐயப்பா அதுக்கப்புறமா வந்துட்டு நிருபர் மூணு பேரும் சேர்ந்து இந்த ஜேர்னல் பற்றியும் ஜேர்னல்லாம் எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க, ப்ரிடேட்டரி ஜேர்னல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஜேர்னல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. ஸோ இந்த பேண்டமிக்கில் ஏற்கனவே வந்துட்டு எல்லாருமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உடனே ஐசியூவில் சேர்க்குறோம், ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குமா, அதுக்கு எங்கே போய் அணுகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது தொடர்பான லிங்க்கை வந்து அவருக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உள்ளவங்க எத்தனையோ பேர் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. பல பேர் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களையும் இழந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்குது நாட்டில் நம்மளை சுற்றி. இது எதுவுமே நடக்காத மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு வேறு உலகத்தில் வாங்குகிற வேற்றுலக ஜீவராசி மாதிரி கொரோனா வைரஸ்னு ஒன்று இல்லைங்க, வேக்சின் போட்டால் செத்துருவாங்க அப்படின்னு மனிதாபிமானம் சுத்தமாக இல்லாமல் சில பேர் போலியான தகவல்களை பரப்புகிறாங்க. பல பேர் வந்துட்டு அது உண்மையா அப்படின்னு கூட டெஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கண்டினியூஸாக அது உண்மையா இல்லையா அப்படின்னு கூட செக் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பேச வரதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்கேம் பற்றி எனக்கு வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. ப்ரோ இந்த மாதிரி ஒன்று ஸ்கேம் போயிட்டுருக்குது, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீடியோக்களில் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னு இன்றைக்கி வேக்சின் போடுறதுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வேக்சின் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புக் பண்ணி வச்சுட்டு வேறு ஒரு டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு ஷெட்யூல் மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸுக்கான அந்த வேக்சின் சரியாக போய் சேர முடியாத இந்த சூழலில் ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்கு. இந்த ஆப் வழியாக நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 500 பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து வீட்டிலேயே வந்து நாங்கள் வேக்சின் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருட்டு கும்பல் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா இந்த மாதிரியான மெசேஜஸ் அனுப்பி பணத்தை திருடிட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ பேச வரதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு வரேன். ஸோ மக்கள் எல்லாருமே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு சைடு நோய், ஒரு சைடு வந்துட்டு பணத்துக்கான பிரச்சனை, அன்றாட வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கே பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கு. இந்த டைமில் கூட மக்களை பயமுறுத்துறதும் மக்களை கொள்ளையடிக்கிறதுமான மனிதாபிமானமற்ற செயல்களையும் வந்துட்டு பல மிருகங்கள் வந்து பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பற்றி உங்களுக்கு எந்த தகவல் தெரிஞ்சாலும் அதோடைய உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்களுக்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.